ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. சார், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்களா, ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா செம்ம பிளர்ராக இருந்துச்சு. அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சிச்சுல, அதுதான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள் தான். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டோன்னே இவ்வளோ சிம்பிளாக தான் நீங்கள் நினைக்க போகிறீங்க. அந்த மாதிரி தான் நம்ம எதில் எடிட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேப்கட்ன்ற ஒரு ஆப்பில் தான். இது இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் தரேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேப்கட் ஆப் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விபிஎன் ஆப் தேவைப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விபிஎன் ஆப் இருந்தால் போதும். நான் பார்த்தீங்கன்னா செக்யூர் விபிஎன் யூஸ் பண்ணுறேன், அதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், ரெண்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விபிஎன் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கனெக்ட் ஃப்ரீ சார். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்கட் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் எந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிவிட்டேன், ஆட்னு கொடுத்துட்டேன். ஓகே, வீடியோ வந்துருச்சு. நீங்கள் வீடியோ சும்மா பாருங்களேன். ஒரு பர்சன் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டும் ஒரே கலரில் தான் இருக்குது. பின்னாடி வந்து பிளர்லாம் ஆகலை. நம்ம இது தான் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை பிளர் ஆக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு வீடியோ கேப்கட்டில் எடிட் பண்ணுறதுனாலும் கடைசியில் அந்த வாட்டர் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துக்கோங்க. ஓகே, டெலிட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. வீடியோ எஃபெக்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா பேசிக் இருக்குது, அதுக்குள்ளே போய்க்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளரை கொடுத்துக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பிளர் ஃபுல்லாகவே பிளராக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. உங்கள் வீடியோ எவ்வளோ பெருசு இருக்கும் அவ்வளோ பெருசு. ஓகே, இழுத்து விட்டாச்சு. இப்போ ப்ளே சும்மா ப்ளே பண்ணி பாருங்களா, ஃபுல்லாகவே பிளர்ராக இருக்கா. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், ஐ மீன் டவுன்லோட் பண்ண போகிறோம். மேலே அந்த சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. எக்ஸ்போர்ட் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு, டன் கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே ப்ராஜெக்ட் உள்ளே போய்க்கோங்க. ஓகே, போயாச்சு. ஃபுல்லாகவே பிளரில் இருக்கா. கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லேன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் ஓவர்லே, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினலாக இருக்கும்ல, நீங்கள் எந்த ஒரு எடிட்டும் எல்லாம் பண்ணியிருப்பீங்களே அந்த வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் கிளியராக இருக்குது பார்த்தீங்களா, அது ஜூம் பண்ணி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்களா, நான் மூவ் பண்ணுறேன், பேக்ரவுண்டு செம்ம பிளர்ராக இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் அந்த பர்சன் மட்டும் பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக தெரியுறாங்கன்னு. ஸோ எந்த ஒரு மிஸ்டேக் ஒன்றுமே இருக்காது, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸ்போர்ட் ஆகுது. அவ்வளோதாங்க இந்த வீடியோவும் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் சிம்பிளாக நிறைய கற்றுக்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பாய்.